மெட்ராஸ் மசாலா அப்படின்னு பேர் வச்சுக்கா மெட்ராஸை சுற்றி நிற்காதீங்க, பக்கத்தூருக்குலாம் வாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க வரோம் அப்படின்னு சமாளிச்சு பார்த்தோம். இது மேலே சமாளிக்க முடியல, அதனால் பக்கத்தூரான காஞ்சிபுரத்துலேருந்தே ஆரம்பிச்சலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டப்பா. காஞ்சிபுரம் அப்படின்னு காஞ்சி போனதுனால பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்குதுங்கப்பா. செழிப்பாக இருக்குது, சூப்பர் பூமி, இது விவசாயம் எல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனாலும் காஞ்சிபுரம்னே பேர் வந்துச்சு. கா அப்படிங்கிறது பிரம்மன், இந்த பிரம்மன் வந்து அஞ்சு போய் விஷ்ணுவை அவர் இடத்துல வந்து கும்பிட்டாராங்க, அதனால தான் இதுக்கு காஞ்சிபுரம்னு பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பட்டுக்கு ஃபேமஸ், டெம்பிள் சிட்டி எல்லாமே தெரியுங்க. பட் அதையும் தாண்டி பகுத்தறிவோட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இங்கே இருந்தால் வந்துச்சு, அதாவது அறிஞர் அண்ணா பிறந்ததும் காஞ்சிபுரம் தான். நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் பார்க்க போகிறது ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் தாங்க. பா நான் வெயில் ஏ அல்லா, இப்படியே இந்த மசூதியிலேருந்து நேராக போயிட்டு எஸ்பி ஓடை தெருவுக்கு போனீங்க அப்படின்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மன்னார் மிலிட்ரி ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏன்னா ஓல் காஞ்சிபுரத்தில் இதான்ப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா, சாப்பிட்டு பார்த்ததுனால தாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு நீங்களே வாங்க பார்க்கலாம். இந்த கிச்சனில் நல்லா ரசித்து சமைக்கிறாங்க மாஸ்டர்லாம் வந்து பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே சமைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது பழைய முறையில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க யூஸ் பண்ணுறதே கடலை எண்ணெய் தான், என்ன டிஷ்ஷாக இருந்தாலும் கடலை எண்ணெய் போட்டு தான் சமைக்கிறாங்கன்னா வந்து பார்த்துக்கோங்களேன். இவர் தான் அரிசிட்டு இருக்காரு என்னன்னு கேட்குறீங்களா, மன்னார் மிலிட்ரி ஹோட்டலில் எது சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும், ஆனால் ஸ்பெஷாலிட்டினா பிரியாணி தான்ப்பா. ஏன்னா இவங்க கடலை எண்ணெயில் இதோ இந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டோட சேர்த்து செய்கிற பிரியாணி தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் மன்னார் ஹோட்டல் பிரியாணியில் நம்ம தமிழ்நாட்டு உணவுகள் மோஸ்ட்டாக எல்லாமே வந்து கிடைக்குங்க. ஆனால் இங்கே ரொம்ப ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் மறக்காமல் சாப்பிட வேண்டியது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிரியாணி, பாயா, எறா வறுவல், அப்புறம் மூளை வறுவல், இந்த நாலு ஐட்டத்தையும் இங்கே வந்தால் மறக்காமல் சாப்பிட்ருங்க. இந்த மன்னார் ஹோட்டல் இருக்குதுல்ல, சின்ன கையேதி பவனாக ஆரம்பிச்சிருக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோட்டலாக தொடங்கியிருக்கு. அப்புறம் 90 இயர்ஸ் காஞ்சிபுரம் மக்கள் மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தை எவன் தாண்டாலும் ஏய் மன்னார் மிலிட்ரி ஹோட்டலில் சாப்பிடாம போயிருவா நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சிங்க. ஏன் நம்ம அறிஞர் அண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு போகிறாங்க. அப்படி தான் ஒரு வாட்டி என்ன இருக்குது அது எதுக்கு நான் சொல்லிட்டு, இந்த ஹோட்டலை பற்றி சொல்லும் போது இந்த ஹோட்டலோட ஓனரே சொல்லுவார். இப்போ இந்த 90 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி தாண்டி இப்படி எப்படி ஆரம்பிச்சது எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறத இந்த காலத்தில் இன்னும் கூட சொல்கிறார். அப்போ காசு கஷ்டம்னு சொல்லுவாங்க சார், பண்ட மாற்றம் என் கையில் காசு என்ன பொருளை கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கலாம் பொருள் அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் கையில் இந்த கொடுக்குறது இப்போ கையை இருப்பாங்க. அது மாதிரி தாமரை இலையில் டிஃபன், இட்லி, வடை, பூரி, பரோட்டாலாம் கிடையாது சொல்லுவாங்க. அதை வச்சு வியாபாரம் பண்ணி வியாபாரம் அங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்தோம், அந்த ஃபோட்டோவோட கதையை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி. நைட் இந்த ஏரியாவில் வந்து நைட்டு 12 மணி 12 மணி மீட்டிங் முடித்தா, அதாவது இன்னும் கூட சொல்லணும் சார், சுங்கவாசத்தில் ஸ்ரீபெர் முதல் அப்போல்லாம் அங்கே ஓட்டுறவங்களாம் கிடையாது. 61 ஏதாவது வேணா இங்கே தான் சாப்பாடு. அதே மாதிரி ஆற்காடு விட்டுடுங்க, இந்த பக்கம் காவேரி பக்கம் இது வரைக்கும் சின்ன இல்லைன்னா சாப்பாடுனா இங்கே தான் ராத்திரி 12 மணி 12 மணி ஆகும். இது எதிர்பாராத லுக்காக எடுத்தது. ஓகே, நிறைய முறை வந்து சாப்பிடுது. இது வந்து எதிர்பாராத விதமாக எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர் அந்த நாட்டில் வந்ததுனால எடுத்து. என்ன ஏறுங்க இது? 11/11/1961 எடுத்தது. காலை உணவா இல்லை நைட்டு? 11:30 12 மணி. ஸோ இதுக்கு மேலே ஹிஸ்ட்ரி இதை பற்றி சொல்லணும். நிறைய ஒரு 50 ஹோட்டலுக்கு மேலே போயிடுச்சு, நல்ல மெயின்டைன் பண்ண முடியல. சாப்பிட்டு வெத்தலை பார்க்க போகிறதெல்லாம் இருக்காங்க. இது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கடையில் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் வந்தால் இதை சாப்பிடாமல் போயிடாதீங்கப்பா அப்படின்னா என்னால்தான் சொல்லுவீங்க. பிரியாணி ஒன்று, குருமா, பாயா. பாயா வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, எங்கள் கடை கஷ்டம் தான். தேங்காய் இல்லாமல் ஒரு பாயா. ஓகே, தேங்காய் கொடுக்காமல் ஒரு பாயா. அதே மாதிரி சிக்கன் குருமா தயாரா, எல்லா டிஷ்ஷும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அதுதான் ஓல்டு ஸ்டைல் தான், எந்த தப்பு வசதி கிடையாது. நீங்கள் சொன்ன ஐட்டங்கள்லாம் நாங்கள் இப்போ முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம் சார். ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சது. சரி, இங்கே சாப்பிட்ற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். காஞ்சிபுரத்திலே வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இது அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தி ரொம்ப வருஷமா இருக்கு, அதனால எல்லாருக்கும் ரொம்ப காஞ்சிபுரத்துல ஃபேமஸ். நீங்க இங்க வந்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுறதுனா என்ன நண்பா? இந்த பிரியாணி அதிகமா சாப்பிடுவேன். இப்ப பிரியாணி சாப்பிட்டுனா சரி பரோட்டா சாப்பிடலாம். சரி, நாங்களாம் சென்னையில இருந்து வந்திருக்கோம் இல்ல வெளியூர்ல இருந்து வராங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்தோம்னா சாப்பிட்டு பார்க்க வேண்டிய ஐட்டம்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இங்க வந்து சாப்பிடணும்னா பிரியாணி, காடை, காடை நல்லா இருக்கும், காடை செம்மையா இருக்குமா, பெப்பர் போட்டு. இந்த இந்த கடை எப்படி சூப்பர் கிடையாது, நல்லா இருக்குமா, இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்க. சூப்பரா பிரியாணியா? சரி, இன்னைக்கு என்ன வாங்கிருக்கீங்க? பிரியாணி தான் வாங்கியிருக்கீங்களா? எப்படி இருக்கு சாப்பாடு? சாப்பாடு சூப்பரா இருக்கா? மற்றவங்கலாம் இங்க வந்து சாப்பிடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? அந்த நல்ல தரமான உணவா நல்லதான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது நானும் கேட்டுனே இருந்தால் எனக்கு பசிக்குதுங்க, அதனால ரெண்டு பேர்கிட்ட கேட்டு நாங்கள் உடனே முடிச்சிட்டோம். நான் இப்போ சாப்பிட போகிறேன், நீங்களும் வரீங்களா பார்க்கறதுக்கு? வாழ்க்கையில் சாப்பிட்டா வாழை இலையில் தான் இப்போ சாப்பிட்ணும். என்ன உணவாக இருந்தாலும் சிம்பிளோ இல்லை கெத்தோ டேஸ்ட்டை லைட்டாக ஆட் பண்ணி விட்ருவா. ஆஹா, பிரியாணி வந்துருச்சு, பாயா வந்துருச்சு, எறா வறுவலும் வந்துருச்சு, மூளையும் வந்துருச்சு, அதான் இல்லையே நல்லா சாப்பிட வேண்டியது தானே. இப்போ நான் வழக்கம் போல்
உணவில் மூழ்கப் போகிறேன். ஆனால் சாப்பிட்டு ரிவ்யூ அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலை. இங்கே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதாவது இங்கே இருக்கிற எந்த உணவாக இருந்தாலும் இப்படிப்பட்ட டேஸ்ட்டை நம்ம சுவைச்சதே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீ எல்லா கடைக்கும் அப்படி தானே சொல்லுவ அப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஃபுட் ஷோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக ஃபுட் இல்லைன்னு வச்சுக்காதீங்க. நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலே பெரிய விஷயம். ஆனாலும் சாப்பிட்ற ஐட்டம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, அப்படி பார்த்தா ரொம்ப பர்சனலாக சொல்லணும்னா, காஞ்சிபுரத்துக்கு வந்து நீங்கள் என்ன ஷாப்பிங் பண்ணிட்டு போனாலும் எல்லா டெம்பிள்ஸ் பார்த்துட்டு போனாலும் மன்னார் மிலிட்ரி ஹோட்டலில் சாப்பிடாம போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெருசாக எதுவும் மிஸ் பண்ணுறீங்கப்பா. அது சரி, சாப்பிட்டேங்கிறதுக்காக அப்படியே போயிட முடியுமா? நானும் போயிட்டு சில கோயில்கள்லாம் பார்த்துட்டு, அதோட ரொம்ப முக்கியமாக இங்கேயே பிறந்து மந்திரி ஆகிற வரைக்கும் இங்கேயே வாழ்ந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பல பெருமைகளை தேடித்தந்த பகுத்தறிவோட பெரிய ஸ்டாரான அறிஞர் அண்ணாவோட நினைவு இல்லத்துக்கு போயிட்டு திருப்பியும் நானும் மெட்ராஸுக்கு கிளம்புறேன்பா. சரி, உங்கள் ஊரில் எது ஃபேமஸ்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக அங்கே வருவேன். ஏன்னா இதான் மெட்ராஸ் மசாலா. மறக்காமல் மெட்ராஸ் சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.